அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடா ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 191. இன்றைய நிகழ்வு ஒரு சிறப்பு நிகழ்வு. மலேசிய ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தை சார்ந்த பேராசிரியரினுடைய நூல் இன்றைய விமர்சனத்திற்கு வருகிறது. இன்று அவர் பணி நிறைவு பெறக்கூடிய நாள். பேராசிரியர் முனைவர் சேகர் நாராயணன் அவர்களினுடைய பணி நிறைவை ஒட்டி அவர் எழுதிய ஒரு நூலை குறித்து அவருடைய மாணவர் இன்று நூல் கருத்துரை செய்கின்றார். அதுவே இந்த நிகழ்வினுடைய சிறப்பாக நாங்கள் கருதுகின்றோம். இப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்திற்கும் அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்குமான தொடர்பு என்பது ஒரு நெருங்கிய ஒரு உறவு தொடர்பாக, ஒரு 4-5 ஆண்டுகளாக ஒரு நெடிய உறவாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று பேராசிரியர் முனைவர் சேகர் நாராயணன் எழுதியிருக்கக்கூடிய அன்பின் ஆராதனை என்ற நூல் குறித்து பேசுவதற்காக இப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய மேனாள் மாணவி சாந்தினி சுப்பிரமணியன் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். 5 ஆண்டுகள் ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்திலே பயின்ற சிறப்பிற்குரிய ஒரு மாணவி. கல்வித்துறை சார்ந்தும் ஆய்வுத்துறை சார்ந்தும் புத்தாக்கத்துறை சார்ந்தும் சிறப்பாக ஈடுபாட்டோடு தன்னுடைய அறிவார்ந்த முத்திரைகளை பதிக்கக்கூடிய ஒரு மாணவி. ஊடக சார்ந்தும் பல நிகழ்வுகளிலே அவர் கலந்து கொண்டிருப்பதாக அவருடைய பேராசிரியர் குறிப்பிட்டார். பல்வேறு கல்லூரிகளில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் முனைப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாணவி என்பதாகவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எப்பொழுதுமே இப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவர்களினுடைய தமிழ் பேச்சு என்பது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை தோற்றுவிப்பதாக இருக்கும். அதை போலவே சாந்தினி சுப்பிரமணியத்தினுடைய பேச்சும் இருக்கும் என்று நம்புகின்றோம். இன்று அவர்கள் பேராசிரியர் சேகர் நாராயண் அவர்களினுடைய நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருப்பது ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவர் செய்யக்கூடிய ஒரு சிறப்பாகவே கருதுகின்றோம். பேராசிரியர் சேகர் நாராயணன் அவர்கள் ஒரு சென்ற ஆண்டு எங்கள் கல்லூரிக்கு பேராசிரியர் குடசேன் சுப்பிரமணியன், துறை தலைவர் அருள்நாதன் சார், மணிவண்ணன் சார் எல்லோரும் இணைந்து வந்திருந்தார்கள். நான் சேகர் நாராயணன் சாரை பார்த்தவுடன் அவர் பெரிய திரைப்பட நடிகர் என்று நான் நினைத்தேன். ஏன்னா அவருடைய தோற்றம் அப்படி இருந்தது. முதல் நாள் அவ்வளவாக பேசிக்கொள்ளவில்லை, ஆனால் மறுநாள் நாங்கள் அருகிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு, இங்கே இருக்கக்கூடிய அச்சு நிறுவனத்திற்கெல்லாம் அவர்களை அழைத்துச் சென்றோம். அப்பொழுதுதான் பார்த்தேன் அவர் பேசக்கூடிய பேச்சை. நகைச்சுவை ததும்ப ததும்ப பேசினார். நாங்கள் ஒரு கோயிலுக்கு ஈஞ்சார் என்று சொல்லக்கூடிய யாரும் எங்கள் கல்லூரிக்கு அண்மையிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்ற பொழுது திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எல்லோருமே ரசித்து பார்த்தார்கள். ஒரு கிராமத்து திருமணம், தமிழர்களினுடைய திருமணம் எப்படி லெகுவாக எப்படி உறவுகளோடு நடக்கிறது என்பதை பார்த்தார்கள். உடனே மொய்யும் எழுதிவிட்டார்கள். அது நான் எதிர்பாராத ஒன்று. எப்படி தமிழ்நாட்டில் மொய் எழுதுவார்களோ அதை போல. அதனால் நான் அவர்களை பெருமை பொங்கவும் ஒரு ஆச்சரியமாகவும் கூட பார்த்தேன். புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழ்ந்தால் கூட அவர்களுடைய வேர் என்பது அந்த தமிழகத்தை சார்ந்தே இருக்கிறது என்பதாக நான் நினைத்துக் கொண்டேன். எனவே நினைக்கும் போதெல்லாம் இனிமையாக தோற்றமளிக்கக்கூடிய பேராசிரியர்களாகவும் பெருமை நிறைந்த பேராசிரியர்களாகவும் இருக்கின்றார்கள் இப்போ ஆசிரியர் கழக பேராசிரியர்கள். அந்த அடிப்படையிலே பேராசிரியர் சேகர் நாராயணன் அவர்களினுடைய பணி நிறைவு நாள், அவருடைய 34 ஆண்டுகால சேவை, அந்த கல்வி சேவை என்பது பாராட்டிக்குரியது. 10 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியராகவும் 24 ஆண்டுகள் முதுநிலை விரிவுரையாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார். கல்வி, இலக்கியம், ஆய்வு, ஆன்மீகம், அரசியல், பொதுப்பணி, அரசு சாராத இயக்க நடவடிக்கைகள் என அவர் தன்னுடைய பல்வேறு பணிகள் சார்ந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றார். கல்லூரியினுடைய தமிழ்துறை பிரிவினுடைய தலைவராக பணியாற்றி இருக்கின்றார். மொழித்துறைகளினுடைய துணை தலைவராக பணியாற்றி இருக்கின்றார். அதற்கு மேலாக நல்ல படைப்பாளர். ஒரு 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 பேராசிரியருக்கு பேராசிரியர் படைப்பாளராகவும் இருப்பது என்பது மாணவர்களையும் பல படைப்பாளர்களாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. படைப்பாளன் ஒரு சமூக அக்கறை வாய்ந்தவராகவும் இருப்பார். அந்த அடிப்படையிலே படைப்பாளராகவும் பேராசிரியராகவும் சமூகம் சார்ந்த நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் இப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் சேகர் நாராயணன் அவர்களுக்கு நாங்கள் பணி நிறைவு வாழ்த்தினை கூறி அவருடைய மாணவியையும் சாந்தினி சுப்பிரமணியன் அவர்களையும் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர் பயிற்சி மாணவர் பேசுவதும் அதுவும் அவரது ஆசிரியர் எழுதிய நூல் குறித்து பேசுவதும் பொருத்தமானது. அந்த வகையில் முனைவர் சேகர் நாராயணன் அவர்கள் எழுதியுள்ள அன்பின் ஆராதனை என்ற நூல் குறித்து பேசுவதற்கு இப்போ ஆசிரியர் பயிற்சி பள்ளியினுடைய மேனாள் மாணவர் செல்வி சாந்தினி சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அருள்மொழி அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் மிக்க நன்றி.
தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சாந்தினி சுப்பிரமணியம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் ஏற்பாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் 191வது நூல் வாசிப்பு மூற்றத்தில் கலந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், முனைவர் வினோத் ஐயா அவர்களுக்கும், திரு சிவஞானம் ஐயா அவர்களுக்கும், ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக மொழித்துறை துணைத் தலைவரும் இந்நூலின் நூலாசிரியருமான முனைவர் சேகர் நாராயணன் அவர்களுக்கும், ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக தமிழ் பிரிவின் தலைவர் முனைவர் அருள்நாதன் விசுவாசம் அவர்களுக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் திரு மேகவர்ணன் ஜெகதீசன் அவர்களுக்கும், தமிழ் துறையின் பொறுப்பாளர்களுக்கும், இதர விரிவுரையாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் வணக்கம். இவ்வினிய வேளையில் நாம் அனைவரும் ஒரு தமிழ் நூல், அதுவும் ஒரு சிறுகதை தொகுப்பின் நூல் அறிமுகத்திற்கு மறுபடியும் ஒன்று கூடியிருப்பது தமிழ் செய்த பேறு. அன்பின் ஆராதனை என்ற தலைப்பை கொண்ட இந்நூல் முனைவர் சேகர் நாராயணன் அவர்களின் கைவண்ணத்தில் மலர்ந்த நூல். இதுதான் அந்த நூல். இந்த முகப்பை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அன்பு வந்து யாருக்கும் இடையில இருக்குது அப்படின்ட்டு. சரி, நம்ம வந்து நூலை பத்தி மேலும் பேசலாம். அதாவது, கல்வியாளர் முனைவர் சேகர் நாராயணன் தான் கற்ற கல்வியையும் பெற்ற அனுபவத்தையும் மற்றவர்களோடு, குறிப்பாக இன்றைய இளைஞர்களுடனும் மாணவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் இச்சிறுகதைகளை இயற்றியுள்ளார். இந்நூல் முனைவர் சேகர் நாராயணன் அவர்களின் 3வது நூலாகும். கல்வித்துறையில் சாதனை படைத்து இன்றோடு பணி ஓய்வு பெற்ற முனைவர் அவர்கள் இலக்கிய படைப்பாக்க துறையிலும் கால் பதித்து சிறந்த இந்த நூலை இயற்றியது பாராட்டுதற்குரியது. தமது வாழ்க்கையில் ஏற்பட்ட பசுமையான நினைவுகளையும் ஆசிரியர் பணியில் கடந்து வந்த பாதைகளையும் கதை வடிவில் நம் மனம் கவரும் வகையில் கொடுத்துள்ளார் நூலாசிரியர். அவ்வகையில் நம் சமுதாய வாழ்வியலை சித்தரிக்கும் கருவியாக இந்நூலில் இடம்பெற்ற 15 சிறுகதைகள் அடங்கும். அனைத்து சிறுகதைகளும் இந்த சமுதாயம் எதிர்நோக்கும் சமகால சவால்களையும் சிக்கல்களையும் அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டவை என்பதை நூலாசிரியரே இந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பார். ஒரு கல்வியாளராக இவருடைய இந்த படைப்பில் அறிவுரை, நன்னெறி, அறநெறி, ஆசிரியம் போன்ற பல கூறுகள் இடம்பெற்றுள்ளன. அன்பின் ஆராதனை என்ற இந்த நூல் மொத்தம் 148 பக்கங்களில் அமைந்துள்ளது. இத்தொகுப்பில் அடங்கியிருக்கும் அத்தனை சிறுகதைகளும் உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது என்பது அறிய முடிகிறது. ஆக, நூலின் தலைப்பை ஆராய்ந்தோமானால் இந்த நூலில் இடம்பெற்றுள்ள ஒரு சிறுகதையின் தலைப்பாகும். அன்பு என்பது வலுவான ஈர்ப்பு, இரக்கம், மனிதநேயம், பாசம் ஆகிய நல்லொழுக்கங்களின் வடிவமாகும். ஆராதனை என்பது தெய்வீகம் அல்லது மகிமைப்படுத்துவதென்று பொருள். ஆக, தெய்வீகம் நிறைந்த அன்பு தாயிடத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியது என்பதை நாம் அறிவோம். அன்பின் ஆராதனை சிறுகதையின் வழி தம் தாய்மேல் வைத்திருக்கும் மரியாதையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறார் நூலாசிரியர். ஒரு உயிரை இன்றெடுக்க போராடும் தாயின் போராட்டம் அப்பிள்ளையை சீரும் சிறப்புமாக வளர்த்தெடுக்கும் வரை நீடிக்கிறதுன்னு சொல்லலாம். நம்ம ஒரு நாள் அப்பிள்ளை சீரும் சிறப்புமாய் பேரும் புகழுமாய் இப்புவியில் இயங்கும் போது அப்போராட்டங்கள் யாவும் தாயின் மகிமையாகின்றன. ஆக, தமது தாயின் சிறப்பை பறைசாற்றும் வகையில் தாய்மையின் மாண்பை இச்சிறுகதை வழி தற்கால இளைஞர்களுக்கு புகட்டியுள்ளார். இச்சிறுகதையில் தமிழ் பள்ளி ஆசிரியர் குமாரி கலைவாணி தைப்பிங் நகரில் நடக்கக்கூடிய மகளிர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் அன்னையர் தின விழாவிற்கு திரு சத்தியன் அவர்களை சிறப்பு பேச்சாளராக அழைப்பதே கதையின் தொடக்கமாக வந்து படிக்கிறப்ப நமக்கு தெரியுது. தமது தாயின் மேல் உள்ள அதீத பற்றும் பாசமும் கொண்ட திரு சத்தியன் சம்மதம் தெரிவிக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு அவர் வந்து சம்மதம் தெரிவிக்கிறாரு. காரணம், அவருக்கு 16 வயது இருக்கும் போதே தமது தாய் இறைவனடி சேர்ந்தார். அன்று முதல் தமது தாய் கூறிய அனைத்தையும் தாரக மந்திரமாக கொண்டு இரவும் பகலும் கண்ணும் கருத்துமாக படித்து இன்று நல்லதொரு ஆசிரியராக இருப்பதனை எண்ணி பூரிப்படைகிறார் சத்தியன். மண்டபத்தினுள் நுழைந்தவுடன் உரையாற்ற தொடங்குகிறார். வருகை புரிந்த மக்களில் பெரும்பாலூர் இளைஞர்களாக இருக்கும் வேளையில் தாய் தந்தையரின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கிறார். இன்றெடுத்த தருணம் தொடங்கி தோளுக்கு மேல் வளர்ந்த போதிலும் தாய் செய்யும் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் பிள்ளைகளே உணர வைக்கின்றார். அதோடு நாடு தழுவிய ரீதியில் முதியோர் இல்லம் அதிகமாக காணப்படுகின்றது என்ற அந்த யதார்த்தத்தை மனம் நெகிழ்ந்து அவரோட உரையில வந்து அவர் குறிப்பிடுறாரு.
பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கும் வகையில் பிள்ளைகளுக்கு நன்றாக சமய கல்வியை ஊட்டி வளருங்கள், தேவாரத்தையும் திருவாசகத்தையும் உணர செய்யுங்கள் என்று எளிய நடையில் மிகவும் அழகாக உரையாற்றுவதே கதையோட்டமாக அமைகின்றது. தாயின் பெருமையும் அருமை தெரியாதவர்கள் வாழ்ந்தென்ன லாபம் என்று கூறியவுடன் இளைஞன் ஒருவன் ஓடி வந்து, தனது பெற்றோர்களை முறையாக கவனித்திருந்தால் அவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள் என்று திரு சத்யன் அவர்களின் காலை பிடித்து கதறி அழுகிற காட்சி வந்து வருது. அப்போ தமது உரையின் விளைவாக செய்த பாவத்தை உணர்ந்த விளைஞனை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறார் திரு சத்யன். தொடர்ந்து இயற்கையை பாதுகாப்போம் என்ற சிறுகதையை வாசித்து பூரித்து போனேன். இச்சிறுகதையில் எவ்வாறெல்லாம் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உன்னதமான அறிவுரையை முன்வைக்கிறார் நூலாசிரியர். தலைமை ஆசிரியர் மன்றத்தின் தலைவர் ஆசிரியர் முத்தரசன் கடந்த உலக கிண்ண கார்பந்தாட்டத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை கொண்டு கூட்டத்தை தொடங்குகிறார். ஜப்பானியர்கள் தமது லட்சியத்தை முன்னிறுத்தி விடாமுயற்சியுடன் விளையாடுவது அவர் வந்து விளக்கி அங்க சொல்றாரு. இருப்பினும் அரையிறுதி ஆட்டத்தில் தோல்வியுற்று வேதனை அடைந்த வேளையிலும் அந்நாட்டு விளையாட்டாளர்களும் ரசிகர்களும் ஒன்றாக இணைந்து கார்பந்து அரங்கத்தை சுத்தம் செய்த செய்தியை பிற தலைமை ஆசிரியரிடம் பகிர்றாரு. இந்த உயரிய மனிதநேய பண்பும் இயற்கையை தற்காக்கும் குணமும் தம்மை வியக்க வைத்ததாக கூறி ஜப்பான் மக்களை பெருமையாக பாராட்டுகிறார் ஆசிரியர் முத்தரசன். உலக மக்கள் போற்றும் இச்செய்தியின் மூலம் தலைமை ஆசிரியர்களும் தங்கள் பள்ளிகளில் இயற்கை தொடர்பாக பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என அன்றைய கூட்டத்தின் நோக்கத்தை முன்வைக்கிறார் தலைவர் முத்தரசன். கல்வியின் வழியே மட்டுமே சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்று பள்ளிகளில் இயற்கையை பாதுகாக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இச்சிறுகதையின் சிறப்பு அம்சமாகும். இயற்கைக்காக நாம் என்ன செய்யலாம் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு இடையில் நிகழும் கருத்து பரிமாற்றமே கதையோட்டமாக அமைகின்றது. எடுத்துக்காட்டிற்கு, என் பள்ளியில் மொத்தம் 40 மாணவர்கள் மட்டுமே, அதனால் நாளை முதல் எந்த ஆசிரியருக்கும் மாணவருக்கும் பிறந்த நாள் என்றாலும் அந்நாளை முன்னிட்டு ஒரு மரத்தை நட வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி தன் கருத்தை முன்வைக்கிறார். இந்த நடவடிக்கையானது எதிர்கால ஆசிரியரான எனக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். பிறந்த நாளில் அணிச்சல் அல்லது கேக் வெட்டும் நடவடிக்கைகளை தவிர்த்து மரம் நடும் இந்த திட்டத்தை எனது மாணவர்களிடமும் நான் அமுல்படுத்துவதற்கு இச்சிறுகதை ஒரு முன்னோடியாக அமைகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இது போலவே பள்ளியை சுற்றி 200 மரங்கள் நடுவது, பள்ளியில் நெகிழி பயன்பாட்டை அழிப்பது, அதன் மாற்று வழியாக துணியால் செய்யப்பட்ட பை வகைகளை மாணவர்களிடம் அறிமுகப்படுத்துவது என்று தலைமை ஆசிரியர்கள் இயற்கையை பாதுகாக்கும் முயற்சியில் முழு மூச்சாக இறங்கும் காட்சியோடு கதை நிறைவு பெறுகிறது. ஆக இந்த கதை வழி எனக்கு என்ன புரியுதுன்னா, தொட்டில் பழக்கம் சூடுகாடு மட்டும் என்பதற்கொப்ப தமிழ் பள்ளி மாணவர்களிடையே இயற்கையை பாதுகாக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் அப்பழக்கத்தை அவர்கள் வழக்கமாக்கி வாழ்க்கை முழுதும் தொடர வைக்கும் எண்ணத்தை நூலாசிரியர் மிகவும் அழகாக இந்த சிறுகதையில் விதைத்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனையடுத்து மனிதமிகு மலேசியா என்ற சிறுகதையும் என் மனதை வெகுவாக கவர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மலேசியா நாட்டின் அழகு என்னவென்றால், பலவின மக்கள் ஒரே உள்ளம் ஒரே உணர்வு என்ற கொள்கையோடு வாழ்வதாகும். அதனை எழுத்தாளர் முனைவர் சேகர் நாராயணன் இந்த கதையில் அழகாக வெளிப்படுத்தியுள்ளார். கொரோனா தொற்றின் தாக்கத்தினாலும் சீற்றத்தினாலும் உலக மக்கள் அனைவரும் பெரும் அவதியிலும் அச்சத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சிறு தொழில் வியாபாரியான அமாட்டின் நினைவலைகளை கொண்டே இந்த கதை வந்து தொடங்குகிறது. இதற்கிடையில் தனது மகன் சளி காய்ச்சலுடன் இருக்கவே அவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார் அமாட். தீவிர பரிசோதனைக்கு பிறகு தன் மகனுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை என மருத்துவர் உறுதிப்படுத்திய பிறகுதான் கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறும் காட்சி கதையில் வந்து நடைபெறுது. அப்பொழுது முகப்பிடத்தில் அமர்ந்திருந்த தாதியிடம் தன் மகனுக்காக முகக்கவசம் ஒன்றினை கேட்க போகிறார் அமர். அங்கு அமர்ந்திருக்கும் தாதி ஒருவர் கொடுக்க மறுக்கிறாள். இந்நிகழ்வை கவனித்துக் கொண்டிருக்கும் மூத்த தாதியான சரோஜா உடனே ஆமாட்டின் கார் அருகே ஓடி சென்று அவரோட முகக்கவசத்தை வந்து எடுத்து கொடுக்குறாங்க.
இதனை உங்களோட மகனுக்கு அணியுங்கள் என்று பரிவுடன் அவர் கூறுகிறார். அமாட் வந்து தாதி சரோஜாவிற்கு மிகுந்த நன்றி பாராட்டுகிறார். இக்கட்டான சூழலில் சரோஜா செய்த உதவி இவ்வுலகில் மனிதநேயம் இன்னும் சாகவில்லை என்ற கூற்றிற்கு சிறந்த சான்றாக தென்பட்டது அமாட்டிற்கு. உண்மையில் பல இன மக்கள் வாழும் மலேசியாவில் மனிதநேயம் இன்னும் மறையாமல் இருக்கிறது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு தன் வீட்டை அடைகிறார் அமாட். தன் தந்தையிடம் நடந்தவற்றை கூறி இதுவரை மற்ற இனத்தின் மீது தாம் கொண்டிருந்த இனத்து வேச சிந்தனை இந்த முகக்கவசத்தினால் மறைந்தது என கூறுகிறார் அமாட். கொரோனா காலத்தில் முகக்கவசத்தின் பயன்பாடு உலகத்தை விட பெரியதல்லவா என்ற அமாட்டின் வினா கதையின் முடிவுக்கு மேலும் அழகு சேர்த்தது என்றால் அது மிகையாகாது. தொடர்ந்து இச்சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள அனைத்து சிறுகதைகளும் தனித்தனி சிறப்பான அம்சங்களை கொண்டிருக்கும் வேளையில் சொல்ல மறந்த இலக்கணங்கள் எனும் சிறுகதை என் மனதில் நீங்கா இடத்தை பிடித்துவிட்டது. விரிவுரையாளர் சாமிநாதன் அவர்கள் தமது மாணவர்களிடம் மறுநாள் நடைபெறவிருக்கும் நலமோடு வாழ்வோம் என்ற மருத்துவ முகாமிற்கு செல்லவிருப்பதை நினைவுறுத்தும் வகையில் கதை வந்து தொடங்குகிறது. அனைவருக்கும் பிடித்த விரிவுரையாளர் சாமிநாதன் அவர்கள் பயிற்சி ஆசிரியர்களுக்காகவே பலதரப்பட்ட பயனான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது வழக்கமான ஒன்று. அவ்வகையில் இறுதி ஆண்டில் இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு பயனளிக்கும் வகையில் மருத்துவ விளக்க உரையை ஆற்ற மகப்பேறு நிபுணர் மருத்துவர் செந்தில்நாதன் அவர்களை ஏற்பாடு செய்கிறார் விரிவுரையாளர் சாமிநாதன். அதுல வருகை புரிந்திருக்கும் 30 பேரில் 28 பேர் பெண்கள் என்பதால் மருத்துவர் பொதுவாக பெண்கள் தொடர்பான செய்திகளை அதிகம் பகிர்வதே கதையோட்டமாக அமைகிறது. பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தகுந்த வயதில் பெண் பிள்ளைகளுக்கு கூற மறுக்கும் பல தகவல்களையும் வாழ்க்கை குறிப்புகளையும் மகப்பேறு நிபுணர் மருத்துவர் செந்தில்நாதன் தெளிவாக பகிர்கிறார். மருத்துவ செய்திகளை பகிர அதனை மாணவர்கள் கேட்டு வினா தொடுக்கவும் கதையை வாசிக்க மிகவும் எளிமையாக இருந்தது. சான்றாக குமாரி கீர்த்தனா அவர்கள் ஏன் சிலருக்கு குழந்தை பிறக்கும் போது சில குறைகளோடு பிறக்கிறது என்ற கேள்வியை முன்வைக்கிறாள். அதற்கு அந்த மருத்துவர் பெண்கள் கருவுற்ற காலத்தில் மலம் கழிப்பதையும் சிறுநீர் கழிப்பதையும் தாமதப்படுத்தியோ அடக்கி வைப்பதையோ செய்யக்கூடாது. அப்படி செய்தால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று மிகவும் விரிவாக பதிலளிக்கிறார். இது போல பெண்கள் எந்த வயதில் திருமணம் செய்ய வேண்டும், தாமதமாக திருமணம் செய்தால் ஏற்படும் விளைவுகள், முதல் குழந்தையை பெற்றெடுக்க சரியான வயது, அன்றாட வாழ்வில் பெண்களுக்கு உடல் பயிற்சியின் முக்கியத்துவம், தரமான மற்றும் சரியான உணவு முறையை பின்பற்றுவது, திருமணத்திற்கு பின்பும் உடலை பராமரிப்பதன் அவசியம், திருமந்திரம் கூறும் உண்மை போன்ற பல அரும்பெரும் கருத்துக்களை மாணவர்களிடம் பகிர மருத்துவர் தயங்கவில்லை. இச்சிறுகதை முழுதும் பெண்களுக்கான குறிப்புகளை வழங்கி தமது மதிப்பை ஒரு படி மேல் உயர்த்தி கொண்டார் நூலாசிரியர். அடுத்ததாக இச்சிறுகதை தொகுப்பில் இடம்பெறும் முதல் கதை அதாவது மாண்புமிகு ஆசிரியர்களே ஆகும். இச்சிறுகதையானது சபை கூடலில் தலைமை ஆசிரியர் திரு ராகவன் அவர்கள் உரையாற்றுவது வழி வந்து கதை தொடங்குது. உரையாற்றுவதற்கு முன்பு 6ஆம் ஆண்டு மாணவர்களில் பலர் பள்ளிக்கு வராததை தலைமை ஆசிரியர் உணர்கிறார். பள்ளி தேர்வு நெருங்கும் சமயத்தில் இவ்வருகை அவருக்கு மிகவும் வருத்தம் அளித்ததால் நாளை காலை 8 மணிக்கு அனைத்து 6ஆம் ஆண்டு மாணவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று கூறி அங்கிருந்து விடை பெறுகிறார். விடிய விடிய உலக கிண்ண கார்பந்தாட்டம் பார்த்துவிட்டுதான் மாணவர்கள் சிலர் பள்ளிக்கு மட்டம் போட்டதை அவர் பின்பு கேட்டு அறிகிறார். ஆக மறுநாள் மாணவர்களை பார்க்க தயாராகிறார். மாணவர்களின் விருப்பத்தை அறிந்த அவர் கார்பந்து தொடர்பான கேள்வியின் வழி பேச தொடங்குகிறார். சான்றாக நட்சத்திர கார்பந்து ஆட்டக்காரர்களான மெஸ்ஸி, நெய்மார், ரொனால்டோ அவர்களின் வெற்றி ரகசியங்களை கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க அவர் வந்து முயற்சி செய்கிறாரு. தற்போது உலக பணக்கார வரிசையில் இருக்கும் இவர்கள் வாழ்வில் கடுமையாகவும் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் பயிற்சி பெற்று விளையாடுவதே இவர்களின் வெற்றிக்கு காரணம். அதாவது கார்பந்து பயிற்றுனர் 5 மணிக்கு வர சொன்னால் இவர்களெல்லாம் 3 மணிக்கே வந்து 2 மணி நேரம் கூடுதல் பயிற்சி செய்வார்களாம். இவர்களை போல மாணவர்களாகி நீங்களும் சுறுசுறுப்பாகவும் விடாமுயற்சியுடனும் படிப்பில் வெறித்தனத்தோடும் செயல்பட வேண்டும் என ஊக்கம் தருவதே கதையோட்டமாக அமைகின்றது. இதை கேட்ட மாணவர்கள் உற்சாகத்துடன் காணப்படுகிறார்கள். அவர்களிடம் காணப்படும் உற்சாகம் தலைமை ஆசிரியரின் அறிவுரை வீண் போகவில்லை என்பதற்கு சான்றாக அமைகிறது.
எப்போதும் நாம் எதை விரும்புகின்றோம் என்பதை விட மாணவர்கள் எதை விரும்புகிறார்கள் என தெரிந்து கொண்டு அவர்களின் சாயலில் சென்று சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னால் அவர்கள் நிச்சயமாக கேட்பார்கள் என்று ஓர் ஆசிரியர் எவ்வாறு மாணவர்களை அணுகும் முறையையும் நெறியையும் மிகவும் அழகாக இச்சிறுகதையின் வழி உரைக்கின்றார் நூலாசிரியர். ஆசிரியர் கல்வி கழகத்தில் பயிற்சி பெற்று புதிய ஆசிரியராக பணி அமர்த்தம் பெறப்போகும் இவ்வேளையில் இச்சிறுகதை மிகவும் உள்ளதாக அமைகின்றது. ஆக ஆசிரியருக்கான அறிவுரைகள், சமுதாயத்திற்கான வழிகாட்டல், வரலாற்று உண்மைகள், மாணவர்களுக்கு வேண்டிய தன்முனைப்பு என இவை அனைத்தும் நிறைந்ததே இச்சிறுகதை தொகுப்பாகும். இது வாசகர்களுக்கு விழிப்புணர்வையும் நல்வழிகாட்டலையும் வழங்குவது உறுதியாகும். மேலும் இந்நூலில் இடம்பெற்றுள்ள அனைத்து சிறுகதைகளும் மலேசிய தமிழ் இதழ்களில் வெளிவந்தவை. அது மட்டுமின்றி பல விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது. நம் சமுதாயம் வாசிக்கும் கலாச்சாரத்தை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் இச்சிறுகதை தொகுப்பு நூலாசிரியரால் வெளியிடப்பட்டுள்ளது. ஆக மலேசிய கல்வி சூழலிலும் வாழ்க்கை சூழலிலும் இளம் சமுதாயத்தினருக்கு புதிய மாற்றங்களை இயம்புவதற்காக இயற்றப்பட்ட நூலாக இந்நூலை நாம் போற்றலாம். அன்பின் ஆராதனை நூலை வாசித்து பயன்பெற்ற என் அனுபவத்தின் அடிப்படையில் இந்நூலானது வாசிக்க எண்ணம் கொண்ட அனைத்து வாசகர்களுக்கும் ஒரு சிறப்பான நூலாகும். 5 வருடங்களாக கல்வியும் வாழ்க்கை பாடங்களையும் கற்பித்து எங்களை உளமாற செதுக்கி வடிவமைத்து இன்று மலேசிய அரசு பணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற்ற மதிப்பிற்குரிய முனைவர் சேகர் நாராயணன் அவரின் நூலை ஆய்வு செய்ததில் பெருமிதம் கொள்கிறேன். அவர் மென்மேலும் இலக்கிய துறையில் பல படைப்புகளை வழங்க அன்புடன் வேண்டுகிறேன். இவ்வாய்ப்பளித்த அய்யனார் ஜிவியம்மா கல்லூரிக்கும் நூல் வாசிப்பு முற்றத்திற்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வியாழந்தோறும் தமிழ் நூலையும் நூலாசிரியரையும் அடையாளம் கண்டு அறிமுகம் செய்யும் இந்நிகழ்ச்சிக்கு தலை வணங்கி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. இப்போ ஆசிரியர் கழகத்தினுடைய மாணவர்களினுடைய நூலுரை எப்பொழுதுமே கவனத்தை கவர்வதாகவே அமையும். அந்த வகையில் மிக அழகான அந்த எடுத்துரைப்பின் வழியாக அந்த நூலை, நூல் மீதான ஒரு கவனத்தையும் ஏற்படுத்தினார் செல்வி சாந்தினி சுப்பிரமணியம் அவர்கள். தமிழ் செய்த பேறு என்று தொடங்கினார். அதுதான் அந்த நூல் வாசிக்கின்ற அந்த முற்றத்தினுடைய ஒரு பயன் அப்படின்னு வைத்துக்கலாம். ஆசிரியர்கள் தங்கள் அனுபவங்களை எழுதினால் கதையாகவும் அதே நேரத்தில் அது வழிகாட்டுதலாகவும் அமையும் என்பதற்கு அந்த நூல் மிக அழகான சான்று. கொரோனா காலத்தில் மனிதநேயம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி சிறியதோ பெரியதோ நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலினுடைய பின்பும் மனிதநேயம் என்பதை அன்றைக்கு எதிர்பார்த்திருந்த காலகட்டம். எனவே மிக அழகாக அந்த நூல் குறித்து எடுத்துரைத்த மாணவிக்கு நன்றி. நூலாசிரியர் இணைகின்ற நிகழ்வில் நூலாசிரியரோடு கலந்துரையாடலாக அமைவது வழக்கம். அந்த வகையில் மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள் சேகர் நாராயணன் ஐயா அவர்களிடமும் நூல் குறித்து கேள்விகளை, தங்களுடைய ஐயங்களை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். சேகர் சார், அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான முறையில் சாந்தி சுப்பிரமணிய அவர்கள் கதைகளை வந்து நினைக்கிற ஒரு 80-90% அதனுடைய முக்கியமான செய்திகளை வந்து எடுத்து சிறப்பாக கூறினார். அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றியும் பாராட்டுகளும். அவங்க சொன்னது மாதிரி இந்த கதைகள்லாம் வந்து 15 சிறுகதைகள். 15 சிறுகதைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லாமே உண்மை சம்பவங்கள், நான் பார்த்த அனுபவித்த மக்களுக்கு சொல்ல வேண்டியது. இந்த சமுதாயத்துக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் போய் சேர்க்கணும் என்ற நோக்கத்தோடு தான் எழுதப்பட்ட இந்த கதைகள், 15 சிறுகதைகள். இந்த கதைகள் வந்து சில கதைகள் பத்திரிகை, மலேசியா பத்திரிகையில் ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையில் வெளிவந்த கதைகள். மேலும் சில கதைகள் வந்து பரிசு பெற்ற கதைகளாக அமைகிறது. இதெல்லாம் தொகுத்து ஒரு நூல் வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், அன்பின் ஆராதனை. இதை பற்றி கேள்வி தான் கேள்வி கேட்கலாம். நான் விளக்கம் முன்னும் மேலும் விளக்கம் கொடுப்பதற்கு முன்பு கேள்விகள் இருந்தால் முதல் கேள்வி கேளுங்களேன், சொல்கிறேன் நான். உங்களுடைய முதல் படைப்பு பற்றி பேசுங்க சார, உங்களுடைய முதல் சிறுகதை படைப்பு. ஓகே, முதல் சிறுகதை, முதல்ல வந்து நான் ஒரு சிறுகதை எழுத, நாமளும் சிறுகதை எழுத முடியுமா அப்படின்னு ஒரு எனக்குள்ள ஒரு ஐயம் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மலேசியாவில் 3 தமிழ் பத்திரிகை வெளிவருது. 3 தமிழ் பத்திரிகை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 3 சிறுகதைகள் இருக்கும்.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மூணு பத்திரிகையும் மூணு சிறுகதைகள் இருக்கும். எனக்கு சிறுகதை படிக்கும் பழக்கம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து குறுகிய காலத்தில் சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். அப்போ சிறுகதை படிப்பது ஒரு ரொம்ப ஒரு ஆவலாக இருக்கும் எனக்கு. அதனால் நான் சிறுகதை படித்து 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 நிறைய சிறுகதை படிச்சுட்டு வகுப்பில் வந்து இலக்கிய படம் நடத்துவோம் பாருங்க. இலக்கிய படம் நடத்தும் போது அங்கே வந்து சிறுகதை கண்டிப்பாக இருக்கும். எட்டு அவங்க வந்து இப்போ ஐந்து வருடம் படிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பருவம் பாருங்கள். பத்து பருவம்னு சொன்னாக்க அந்த ஒவ்வொரு பருவத்தையும் இலக்கிய படத்தின் போது நாவல் இருக்கும், சிறுகதை இருக்கும், கவிதை இருக்கும். அப்போ நான் பாடம் படிச்சுக்கும் போது அந்த சிறுகதைகளை வந்து நான் படித்து கொடுக்கும்போது ரொம்ப அந்த நான் படிக்கிறதுக்கும் கல்லூரியில் உள்ள சிறுகதையை படித்து விமர்சனம் செய்கிறதுக்கும் அதை பற்றி ஒரு திறனாய்வு செய்வதற்கும் ரொம்ப ஒரு ஆழமான அனுபவம் எனக்கு கிடச்சிச்சு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சிறுகதை நம்ம எழுதி பார்க்கலாமே, நாமளும் சிறுகதை எழுதுவோமே அப்படின்னு ஒரு ஆர்வம் தோணுச்சு. அதாவது இப்போ பொதுவாக சொல்லுவாங்க எல்லாரும், ஐம்பது நல்ல சிறுகதையை படித்தாதான் நீங்கள் ஒரு சிறுகதை எழுத முடியும், ஐம்பது சிறுகதையாவது படித்தாதான் நாமளும் ஒரு சிறுகதை எழுத முடியும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நான் நிறைய சிறுகதை படிச்சிருக்கேன். அப்போ ஒரு மலேசியாவில் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் பார்க்கும்போது தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் அப்படின்னு ஒரு பெரிய இயக்கம் எல்லாத்தையும் தெரியும் உலகளாவிய ரீதியில், அவங்க இலக்கிய போட்டி வருஷம் வருஷம் நடத்துவாங்க. அதில் வந்து பொது பிரிவில் வந்து சிறுகதை இருந்துச்சு பாருங்கள். ஸோ நம்மளும் ஒன்று எழுதி பார்க்கலாமே அப்படின்னு தொடங்கியது தான் முதல் முதல் சிறுகதை. எனக்கு வந்து கார்பந்தர் ரொம்ப பிடிக்கும், ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வரைக்கும் ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் சின்ன சின்ன அளவில். அப்போ அந்த அவங்க சாந்தி சொன்ன மாதிரி எப்படி வந்து இந்த மாணவர்கள் வந்து மத்தம் போட்டு பள்ளிக்கூடம் வராமல் அப்படி ஒரு கதையை உருவாக்கி இந்த கார்பந்துக்கும் கச்சோல் கற்பித்தலுக்கும் எப்படி துறவுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச கால்பந்து, மாணவர்களுக்கு கச்சோல் கற்பித்தல் நடத்தணும், அது எப்படி வந்து ஆசிரியர் வந்து கையாள முடியும், எப்படி துறவுப்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு துறவுப்படுத்தினேன். அதாவது கால்பந்து விளையாடக்கூடியவர்கள் இன்னைக்கு உலகளாவிய ரீதியில் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கின்றார்கள். அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் சில புத்தகம் நான் படிச்சிருக்கிறேன். உதாரணத்துக்கு ரொனால்டோ புத்தகம் நான் படித்தேன், இந்த சக்ஸஸ் ஆஃப் ரொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் நான் படிச்சிருக்கிறேன். அப்போ அது ஒரு செய்தி சொல்லுவார், இன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைவரும் வந்து மற்றவர்களை விட ஒரு படி மேலாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அவங்க சாந்தி சொன்ன மாதிரி அஞ்சு மணிக்கு ட்ரைனிங் சொன்னாக்க இவங்களாம் மூணு மணிக்கு போகிறவங்க, அப்போ ரெண்டு மணி நேரம் கூடுதலாக உழைக்கக்கூடியவர்கள். அப்போ அதை கொண்டாந்து கச்சல் கற்பித்தல் ஆசிரியர் எப்படி மாணவர் கொண்டு வரலாம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்து, அவங்க ஆசிரியர் கொடுக்க பயிற்சிகள் வந்து பத்தாது, இன்னொன்று எக்ஸ்ட்ராவை நீங்கள் செய்யணும், படிக்கணும், எக்ஸ்ட்ராவை படிக்கணும் அப்படி சொல்லி அந்த தொடர்புபடுத்தி அந்த கதையை நான் கொண்டு போய் சேர்த்தேன். அந்த கதை வந்து மலேசியா ரிங்கிட் 500 ரிங்கிட் பரிசு பெற்றது. முதல் கதையை எனக்கு பரிசு பெற்றுச்சு 500 ரிங்கிட் மலேசியா வருது. அப்போ அதை பார்த்தோன்னு தான் அப்போ எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, ஓ சிறுகதை நம்மளால எழுத முடியும் அப்படி சொல்லி தொடங்கப்பட்ட சிறுகதை தான் ஒன்று நான் படிச்சுட்டு போனேன். ரா தண்டா இது சொல்கிறது போல் சிறுகதை என்பது அளவில் சிறியதாக இருந்தாலும் அது வந்து ஒரு நெத்தலி மீன்மான்னு சொல்லுவார். நெத்தலி மீன்னாக்க உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் எல்லா பாகங்களையும் உள்ளடக்கி இருப்பதும் இருக்கும். அந்த மாதிரி சிறுகதை என்று உருவ அது வந்து அளவில் சிறியதாக இருந்தாலும் கதை ஒரு முழுமை பெற்ற ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நான் படித்து படித்து தான் எனக்கு வந்து ஒரு ஆவல் தூண்டி கதை எழுத ஆரம்பித்தேன். முதல் கதை நான் வந்து மாண்புமிகு ஆசிரியர்களை எனக்கு தலைப்பு கொடுத்து எழுதினேன். மாண்புமிகு ஆசிரியர்கள் முதல் கதை எழுதிய பிறகு தான் படிப்படியாக வேறு வேறு நிறைய செய்திகளை பார்க்குறோம். அவங்க சொன்ன மாதிரி இயற்கையை பற்றி பார்க்குறோம், நம்மளுடைய அன்பு பற்றி பார்க்குறோம், அன்பு பெற்றோர்கள் இது பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து முதியோர் இல்லங்கள் நிறையா வந்துருச்சு, இப்போ மலேசியாவில் நிறையா வந்துருச்சு முதியோர் இல்லங்கள். இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது சொன்ன செய்திகளை கொண்டு அப்படியே வந்து ஒரு கதை எழுதுன்னு தான் அந்த கதைகள்லாம். இந்த மாதிரி எல்லாமே உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட கதைகள் தான் என்னுடைய சிறுகதைகள். சரி, இப்போ கேள்வி இருந்தால் கேட்கலாம். வேறு மாதிரி ரொம்ப நல்ல பதில், உங்களுடைய முதல் சிறுகதையை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது உங்களுடைய பதில், ரொம்ப நன்றி சார். பேசலாமா? பேசுங்க பேசுங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்க இதை பத்தி பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட இந்த பெண்மையை பத்தி, பெண்களுடைய வாழ்வி அப்படிங்கறதெல்லாம் நீங்க கதையில எழுதியிருக்கேன்னு சொன்னீங்களே, அதை வந்து எந்த ஆங்கிள் வந்து கொண்டு வந்தீங்க, அது வந்து எந்த அளவுக்கு வந்து பத்திரிகைகளை வந்துச்சு, அதை எப்படி ரீச் ஆடுச்சு, அதை சொல்ல முடியுமா? குறிப்பா பொதுவாக சொன்ன ரெண்டு கதை வந்து பெண்களை பத்தி ரொம்ப சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து ஒரு நண்பர் இருக்காரு, பெருகிய நண்பர் ஈ போல மகப்பேற நிபுணர் டாக்டர் ஜெயபாலன், உங்களுக்கு தெரியும் அவர் முருக பக்தி. அந்த ஜெயபாலன் எனக்கு நெருங்கிய நண்பர், அடிக்கடி நாங்கள் சந்திச்சு காபி சாப்பிடும்போது பல செய்திகளை விஷயங்களை பேசுவோம் நாங்கள். அப்போ அவர் இந்த மாதிரி சில செய்திகள் எனக்கு சொல்லுவார். அப்போ இதெல்லாம் முக்கியமான செய்திகளாக இருக்க, எப்படி வந்து மாணவர்கிட்ட சேர்க்கறது, சமுதாயத்துக்கு சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க சாந்தினி சொன்ன மாதிரி சொல்ல மறந்த இலக்கணங்கள், அந்த
அந்த கதையில வந்து இந்த தேவாரம் திருவாசகம் கூட சொல்லக்கூடிய சில செய்திகளை கொண்டு சேர்த்து அந்த பெண்கள் படித்தாலே தெரியும் அவங்களுக்கு எந்த வயசுல வந்து இந்த திருமணம் செய்யணும், எந்த வயசுல வந்து பிரசவம் செய்யணும், பிரசவமா இருக்கும்போது அவங்க என்ன செய்யணும், உடலை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஏன்னா திருமணம் என்பது ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம். அப்போ அவன் தயார் நிலை இருக்காங்களா இல்லையான்னு அவங்கள வந்து முதல் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அவன் தயாரா, திருமணத்துக்கு தயாரா, குழந்தை பெறுவதற்கு தயாரா, அவன் குழந்தை வந்து அவன் கருவுற்ற காலத்துல என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ற விஷயம்லாம் அவன் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து பல பல பேர் தெரியாது. அப்போ அந்த கதையின் மிக எளிமையான முறையில் இந்த கதையை உருவாக்கி அந்த செய்திகளை கொண்டு நான் சேர்த்துருக்கிறேன். அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அந்த முதியோர் இல்லம், முதியோர் இல்ல கதையில நீங்க பாத்தீங்க சொன்னாக்க எப்படி இந்த காலத்துல வந்து பெற்றோர்கள் வந்து பெரும்பாலும் வந்து தனியாக விடப்படுகின்றார்கள். இப்ப பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்? அப்ப நான் பார்த்த ஒரு உண்மை சம்பவம், ஒரு பையன் என்ன பேசிட்டு இருக்காரு, அவர் சொன்னாரு, அவங்க அம்மா சொன்னா, அவங்க அப்பா சொன்னாராம், எனக்கு ரொம்ப வயசாயிருச்சியா, எனக்கு கூட முதியோர் இடத்துல விட்டுரு, நீ ரொம்ப கஷ்டப்படுற பாக்குறதுக்கு அப்படி சொல்லும் போது, அப்ப அவன் சொல்றான், முடியாதுப்பா, நான் செத்த பிறகுதான் நீங்க வீட்டு விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாங்க. இது வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ நல்லா இருக்கு, இந்த கருவு நல்லா இருக்கு, அப்படி கொண்டு போயிட்டு தான் நான் வந்து அம்மாவுடைய பாசத்தை வந்து இயங்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அந்த பெண்களாக பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த கருத்தை கொண்டு வந்து அங்கே உள்ள திணிச்சு அதை வந்து நான் வந்து ஒரு கதையை கொண்டு வந்து மண்ணுக்கு மரம்பாரமா என்ற தலைப்பு கொடுத்தேன். நான் மண்ணுக்கு மரம்பாரம் என்ற தலைப்பு கொடுத்து அந்த சென்டிமெண்ட் கொண்டு வந்து அந்த கதையை நான் சேர்த்துருக்கிறேன். நிறைய பேர் படிச்சிருக்காங்க இந்த நூல் வெளியீடு கண்டு பிறகு, நிறைய பேர் படிச்சுட்டு என்கிட்ட பேசி, இது உண்மை சம்பவமா சார், நிறைய பேர் என்ன பேசியிருக்கிறாங்க, நான் சொன்னேன் இது உண்மையான சம்பவம் அப்படின்னா ரொம்ப பேர் என்னை பாராட்டு தெரிவித்தாங்க, நல்லா கொண்டு போய் செய்திருக்கீங்க, நிறைய பேர் இந்த செய்திகள்லாம் போய் சேரும் அப்படின்னு என் சொல்லியிருக்கிறாங்க. அது சில விஷயங்கள் சார், அது நன்றி சார். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. நான் இரண்டு முறை மலேசியாவுக்கு வந்திருக்கேயா, மலையா யூனிவர்சிட்டியில வந்து 15ஆம் தேதி அதாவது 17-19 அப்படின்னு 2012 ஒரு யூனிவர்சிட்டியில வந்து கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. அதே மாதிரி 2017 May 10 to May 17 வரைக்கும் அனுராக பரிபாலம் நந்தன் சார் தெரியும், அவங்க மூலமா நாங்க ரெண்டு முறை வந்திருக்கையா, நம்ம கல்லூரியுடைய பியூசி பிஎஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி படித்த ஒரு பழைய மாணவர், இன்று பழைய தலைமை ஆசிரியர்யா. நீங்க பேசுறது ரொம்ப அருமையா இருந்ததுயா, அந்த தகவலை எப்படி திரட்டுனீங்கன்னு சொன்னீங்க பாருங்க, ரொம்ப அருமை, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. பேச வாய்ப்பளித்த விண்ணப்பத்தாருக்கும் அருள்பணி மடத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆசிரியர் தின வாழ்த்துக்கள், ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். ரத்ன வெங்கடேசன் ஐயா எதுவும் சொல்லலாங்களா? மாணவர்கள் தங்களுடைய கேள்விகளை, மாணவர்கள் நீங்க படித்த கதைகள் பத்தி சொல்லலாமே உங்களுடைய கருத்துக்கள். மணிகண்டன் என்னமோ கேள்வி கேட்கிறாரு. எனக்கு வந்து ஒரு தலைமை ஆசிரியர், இப்போ மாணவர்கள் தலைமை ஆசிரியர் நல்ல நெருங்கிய நண்பர், ரெண்டு பேரும் வந்து ஆசிரியர்கள், கணவன் மனைவி ஆசிரியர்கள். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு 3 குழந்தைகள், முதல்ல 2வது ஆண்கள், 3வது பெண்மணி. அந்த பெண் குழந்தை எப்போதாவது அவங்கள மாதிரி ஆசிரியர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு எண்ணம் கொள்கின்றார்கள். ஆனால் அது வந்து அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அந்த பிள்ளையை வந்து எப்படியாவது ஆசிரியர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து இந்த ஆசிரியர் பண்ணி அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே எல்லாமே வந்து பேசும்போது நெகட்டிவாக பேசுகிறாங்க, ஆசிரியர் பண்ணி ரொம்ப வந்து கடுமையானது, ரொம்ப வேலை, அது பிரச்சனையானது அப்படின்னு அவங்க பேசும்போது இந்த செய்திகள்லாம் அது காதுக்கு விழுது அந்த பெண்ணுக்கு. அப்போ பெண்கள் அந்த அந்த பெண்ணு என்ன நினைக்கிறா, ஆசிரியர் பணினாக்கும் ரொம்ப ஒரு சுமையான பதி, ஒரு பணி, அது ரொம்ப கஷ்டமான பணி, இதில் இப்போ நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு அவள் சொந்தமாக முடிவு பண்ணிடுறான். அப்போ இந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து விரக்தி அடைஞ்சிடுறாங்க. இப்போ அவர் ஒரு படிவம் மயந்து பிடிச்சி ஆசிரியர் பணி மனு செய்ய சொல்லும் போது மனு செய்யலை அந்த பிள்ளை. ஏன்னு கேட்டதுக்கு அந்த பிள்ளை வந்து எதிர்த்து அவங்க பேசுது பெற்றோர்களை, நீங்கள் ரெண்டு பேர் தான் வீட்டில் எப்போதுமே வந்து இந்த ஆசிரியர் பணியை பற்றி நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே, திரும்பி என்னைய கொண்டு வந்து அந்த கிணத்துல போய் தள்ள போகிறீங்களா அப்படி சொல்லி அந்த பிள்ளை வாதாடுது. அப்போ சொல்லுது, நான் என்னுடைய தோழிகள் படிக்கக்கூடிய வேறு துறைக்கு நான் போகிறேன், அவங்கள நான் அவங்க கூட நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட போய் போது ஆணித்தரமாக வெளியே நிற்கிது. அப்பா அம்மா ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில் அப்பா வந்து பிள்ளைகளுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியே அவர் விடுறாரு. இது வந்து உண்மை சம்பவம், ஈப்போ மன்னர் நடந்த சம்பவம்.
நெருங்கிய நண்பருடைய குடும்பத்தில் நடந்த செய்திகள் இதை கொண்டாந்து இந்த கதையில நானு கொடுத்து தலைப்பு வந்து எதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பு கொடுத்துருங்க. எதுவும் கடந்து போகும் அப்படி சொல்லி இந்த தலைப்பு கொடுத்து அந்த கதையை நான் கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன். இதை படித்தாக்க தெரியும் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேரும். வணக்கம். நான் ஒரு கேள்வி கேட்கலாம். இன்று வந்து உங்களுடைய பணி நிறைவு நாள். 34 ஆண்டுகள் மலேசிய அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றீர்கள். உங்களோடு நாங்கள் பயணித்த காலம் மறக்க முடியாத காலம். அதே மாதிரி அருள்மொழி அம்மா சொன்ன மாதிரி முனைவர் அருள்நாதன் அவர்களோடு உங்கள் தலைமையில மணிமாறன் சாரு, நானு, நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு சென்று சிவகாசியில அந்த சுற்றி திரிந்த அந்த ஒரு வாரம் மகிழ்ச்சியான தருணம். சரி, இந்த சூழல்ல உங்களுடைய இந்த 34 ஆண்டு அனுபவத்தை சுருக்கமா விளக்கமா தெரிவிங்க. அது வந்து எங்களுடைய இப்போ ஆசிரியர் பயிற்சிகளுடைய முன்னாள் விரிவுரையாளர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியா இந்த உங்களுடைய பணி நிறைவு எப்படி அமைந்தது என்ற சொல்லுங்களேன். 34 வருஷம் எப்படிதான் கடந்துச்சு எனக்கு தெரியல. அவ்வளவு பாஸ்டா அவர் சொன்னது மாதிரி நான் வந்து பல துறைகளில் வந்து பல சமுதாய பணிகளில் நிறைய ஈடுபட்டிருக்கேன். அவங்க தெரியும், மலேசிய மக்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும் யாருன்னு. கல்வி பணியை தவிர்த்து ஒன்று கல்வி கல்வி பணின்னு சொன்னாக்க ஒரு நான் வந்து ஒரு 80 பேப்பர் ரிசர்ச் பேப்பர் ஆய்வு கட்டுரைகளை வந்து உலகளாவிய ரீதியில் வந்து படைச்சிருக்கிறேன். முதல் ஆய்வு கட்டுரை வந்து ஸ்ரீலங்காவில் நான் படித்தேன். ஒலிவியல் பல்கலைக்கழகம் ஸ்ரீலங்காவில், அங்கே தான் முதல் என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை. அதே மாதிரி அப்போ இந்த மாதிரி செய்யும்போது ஒரு இப்போ வரைக்கும் ஒரு 80 கட்டுரைக்கு மேலே படைச்சிட்டேன். அப்போ இதெல்லாம் நான் வந்து ஆய்வு செய்யும் போது எழுதும்போது நேரம் போகிறது எனக்கு தெரியாது பாருங்க. இது கல்வி பணியில் நான் இருக்கும்போது செஞ்சுது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சமுதாய பணின்னு சொல்லும்போது மலேசியாவில் வந்து ஸ்ரீமுருகன் நிலையம் அப்படின்னு ஒரு நிலையம் இருக்குது. மாணவர்களுக்கு தன்முனைப்பை கொடுத்து கல்வி அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது. இதில் நான் ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு உயர்ந்த பதவியிலிருந்து ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகின்றேன். இதை தவிர்த்து இன்னும் இருக்கு, இன்னும் இந்த கிந்தா இந்தியர் சங்கம், அப்புறம் கோயிலில் வந்து இப்போ அருணகிரிநாதர் சொன்னேன், ஜெயபாலன் சொன்ன மருத்துவ ஜெயபாலன் தலைவராகவும் நான் துணைத் தலைவராகவும் இப்போ அருணகிரிநாதர் மன்றம் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி பல வேலைகள் செய்யும் போது நல்லவர்களோடு சேர்ந்து நல்ல பணியை செய்யும் போது நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சேருது. நேரம் போகிற தெரிய மாட்டேது. அப்போ இருந்தாலும் அந்த மாதிரியே தான் ஓடி முடிச்சு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இந்த 34 வருஷம் 34 நிமிஷம் மாதிரி ஓடிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி நம்ம சிவகாசிக்கு வந்தோம். சிவகாசிக்கு வந்து அய்யநாட்டார் பல்கலைக்கழகத்தில் அங்கே கல்லூரியில் போயிட்டு வந்து ஒரு சுவையான அனுபவம், ஒரு இனிமையான பசுமையான நினைவுகள் கொண்ட ஒரு சுற்றுலா தான் நான் சொல்லுவேன். நான் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் வந்து அங்கே வருவோம். குணசீல மனசு வச்சா திரும்பி வாங்க சேரலாம். கண்டிப்பா வாங்க சார். எல்லாருமே வருட வருட வாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை வாங்க, மாணவர்களோடய வாங்க. சரியா குணா, வேற செய்தி ஓகேவா சொன்னது? நன்றிங்க டாக்டர், நன்றி. வாழ்த்துக்கள் டாக்டர். டாக்டர் அருள் எதுவும் சொல்ல விரும்புங்க டாக்டர்? இது டாக்டர் சேகருடைய சிறப்பு நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்த தமிழ் ஆய்வியல் பிரிவில் ஏற்கனவே 24 ஆண்டுகாலம் நான் வந்து ஒரு 12 ஆண்டுகள் தான், முனைவர் சேகர் அவர்கள் 24 ஆண்டுகாலம் எல்லா துறைகளிலும் இந்த தமிழ் ஆய்வியல் பிரிவில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் தேசிய அளவிலிருந்து அந்த பாடத்திட்டமாக இருக்கட்டும், கேள்விகள் மற்றும் எல்லா விதத்துக்கும் முனைவர் சேகர் நாராயணனுடைய அந்த பங்கு அளப்பரியது. இந்த இப்பொழுது நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் கடவைன்னு சொல்லுவோம், அந்த கோஸ் அவுட்லைன், அதெல்லாம் செய்த முதல் தலைமுறையினர் அவங்க. அதை தான் நம்ம இன்னும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களுக்கு எங்களுடைய தமிழ் பிரிவு எங்களுடைய கல்லூரியில் ஒரு சிறந்த பிரிவாக செயல்படுவதற்கு முனைவர் சேகர் நாராயணன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆற்றிருக்கக்கூடிய அளப்பறைய இந்த பணி வந்துட்டு எங்களை வந்துட்டு அடையாளம் காட்டும். இந்த மிக சிறிய ஒரு பிரிவாக இருந்தாலும் மற்ற பிரிவுகள் மிகப்பெரிய பிரிவுகளாக துறைகளாக இருக்கும், நாங்கள் ஒரு சிறு பிரிவாக இருந்தாலும் எங்களை அடையாளம் காட்டக்கூடிய அளவிற்கு, தேசிய அளவில் அடையாளம் காட்டக்கூடிய அளவிற்கு முனைவர் சேகர் நாராயணன் போன்றவர்களின் அந்த பணி,
அவர்கள் ஆற்றிய அந்த தொண்டு இது எங்களுக்கு மிகவும் பயனாக இருந்தது. இப்பொழுது 7 பேராக இருக்கின்ற எங்களுடைய பிரிவு சுருங்கி மீண்டும் 4 பேராக இந்த மாதத்தோடு 4 பேராக ஆகின்றது. ஆனாலும் இருப்பினும் எங்களுடைய இந்த பணி இங்கே தொடரும். நன்றி. நன்றிங்கய்யா. இன்னைக்கு நடந்த அந்த பணி நிறைவு இன்னைக்கு கடைசி நாள், தமிழ் பெருமையை ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. எல்லாமே எல்லாம் ஒரு குறை சொல்கிறதுக்கு அளவு இல்லை. நான் சின்னதாக செஞ்சு தெரியாது, யாருக்கும் தெரியாமல் விடைபெற்று போகலான்னு நினச்சேன் நான். ஆனால் அது ஒரு பெரிய நிகழ்ச்சி மாதிரி ஆகிட்டாங்க. இன்றைக்கி எங்களுடைய இயக்குநர்லேருந்து துணை இயக்குநர்லேருந்து இன்னொன்று எனக்கு சந்தோஷமான செய்தி என்னன்னு சொன்னால், மற்ற இனத்தில் உள்ள விரிவுரையாளர்கள், மலைக்கார சீனர்கள் எல்லாமே இறங்கி வந்து இன்னைக்கு எல்லாம் வந்துட்டாங்க. அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அந்த மலைக்காரர்கள்லாம், ஏன்னா எனக்கு இந்த எனக்கு நல்லா நட்பு, நல்ல எல்லாத்துக்கும் நல்லா பழகுவேன், எங்கே போனாலும் ஹாய் ஹாய் சொல்லிட்டு போவேன். அப்போ அந்த உறவு எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மட நெகிழ்ந்து போனேன். அவ்வளவு மக்கள் வந்து என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். பட்டாசுலாம் அடித்து என்னை வழி அனுப்பும்போது ஒரு நினைச்சு பார்க்காத அளவுக்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் வந்து குணசீலா அவர்களும் ரொம்ப பெரிய பங்காற்றி இருக்கின்றார். பின்னால் இருந்துக்கிட்டு பல ஆலோசனைகள் கொடுத்து தமிழ் நண்பர் கொடுத்து கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் செய்து அவர் உதவி இருக்கின்றார். இந்த நேரத்தில் அவருக்கும் இந்த உதவி செய்ய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க ஐயா. இந்த கல்லூரி பணி, சமூக பணி, அதையும் தாண்டி படைப்பு பணி என்கின்ற பன்முகமாக செயல்பட்டு மிக அழகான உறவுகளோடு அந்த பணி நிறைவை அடைந்திருக்கக்கூடிய சேகர் நாராயணன் ஐயா அவர்களுடைய நூல் குறித்து சிறப்பாக பேசிய மாணவி, இந்த நிகழ்வில் கேள்விகளாக முன்வைத்து பேசிய அனைவருக்கும் நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடா ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு மற்றும் நிகழ்வு 191. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே மலேசியா இப்போ ஆசிரியர், கல்வியியல் கல்லூரியின் மேனாள் மாணவர் செல்வி சாந்தினி சுப்பிரமணியம் அவர்கள், முனைவர் சேகர நாராயணன் அவர்கள் எழுதிய அன்பின் ஆராதனை என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். தான் கற்ற கல்வியையும் அனுபவத்தையும் உள்ளடக்கமாக கொண்டு 15 சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பு நூல், நூலாசிரியர் எழுதிய 3வது பணுவல், 148 பக்கங்களை கொண்டு உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக மையமிட்ட பணுவல், தாய்மையின் வெளிப்பாடே அன்பின் ஆராதனை, முத்தரசனின் இயற்கை பற்றிய விழிப்புணர்வு மேலாண்மை சிந்தனை, சரோஜினியின் மனிதநேயத்தை மனிதமிகு மலேசியா கதையிலும், மகப்பேறு மருத்துவர் செந்தில்நாதன் கூறும் பெண்கள் சார்ந்த கருத்துக்களை, சொல்ல மறந்த இலக்கணங்கள் என்னும் கதையிலும், கல்வியை கால்பந்து விளையாடும் ரெனால்டோ மெர்சியின் ஆர்வத்தோடு ஒப்பிடும் மனப்பாங்கு, வாழ்க்கை சூழலிலும் இளம் சமுதாயத்திடமும் சிறப்பிடம் பெற்ற ஒரு நூல், மலேசிய இதழ்களில் வளம் வந்த சிறுகதைகள் என்றெல்லாம் சிறப்புற தங்களுக்கே உரித்தான பாணியில் உரை நிகழ்த்திய சாந்தினி அம்மா அவர்களுக்கு நன்றி. இத்தருணத்தில் அன்பின் ஆராதனை என்னும் நூலை எழுதிய முனைவர் சேகர் நாராயணன் அவர்கள் கலந்து கொண்டு பங்கேற்பாளர்கள் கேட்ட வினாக்களுக்கு விடையளித்த பாங்கிற்கும் நன்றிகள் ஐயா. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருணாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றி. புத்துலகம் படைக்க புத்தகம் படிப்போம் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம்.